தன்னை காண வந்த மனைவியை போலீசார் அசிங்கமாக திட்டியதால் கோபமடைந்த கைதி ஒருவர் மரத்தில் ஏறி 2 மணி நேரம் போராட்டம் நடத்தினார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் சிறப்பு அகதிகள் முகாம் செயல்பட்டு வருகிறது. போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்றது உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாக 84 இலங்கை தமிழர்கள் உட்பட இலங்கை, பல்கேரியா, சூடான், நைஜீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 110 பேர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதில் பலர் தங்கள் தண்டனை காலம் முடிந்தும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருப்பதாகவும் தங்களை உடனடியாக விடுதலை செய்து தங்கள் குடும்பத்துடன் சேர்த்து வைக்க வலியுறுத்தியும் வருகின்றனர். கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பு முகாம்வாசிகளின் குடும்பத்தினரை பார்க்க அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் பாண்டியன் என்பவரின் மனைவி சுபா தனது கணவரை பார்க்க வந்துள்ளார். அப்போது காவலில் இருந்த போலீசார் அந்த பெண் கொண்டு வந்த உடைமைகளை பறித்ததுடன் தகாத வார்த்தை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. அவரை கடைசி வரை பாண்டியனை சந்திக்க அனுமதி மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாண்டியன் மரத்தில் ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரிடம் சிறைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் சுபாவிடம் தகாத வார்த்தை பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் தனது போராட்டத்தை கைவிட்ட பாண்டியன் மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். இதனால் சுமார் 2 மணி நேரம் நீடித்த பரபரப்பு முடிவுக்கு வந்தது.